சாதாரணமான ஒரு ஆள், ஆனால் என் மேலே அன்பு வச்சு, பாசம் வச்சு, பரிவு வச்சு, எனக்காக ஆதரவு கூட, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு பலர் பண்ண பிரார்த்தனை, அவங்க பண்ண ஆராதனை, அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்காக பிரார்த்தனை பண்ண எங்களுடைய கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், கட்சியெல்லாம் மீறின என்னோட அபிமானிகளாக இருக்கட்டும், கட்சியெல்லாம் மறந்துட்டு என்னுடைய விசுவாசிகளாக எனக்காக பிரார்த்தனை பண்ண அத்தனை என்னோட ரசிகர்களுக்கும், என்னுடைய மகன் சிம்பு ரசிகர்களுக்கும், திரையுலகத்தை சார்ந்த அத்தனை திரையுலகத்தில் எத்தனை நண்பர்கள் என்னை நேரில் வந்து பார்க்க முடியல, அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி என்னை விசாரித்த அவங்களுக்கும், என்னை வந்து முடிந்த அளவுக்கு பார்க்க முடியாத நேரத்தில் என்னை வந்து பார்த்த தமாகவுடைய கட்சி தலைவர் அன்பு அண்ணன், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கும், அதே போல இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் பாரிவேந்தர் பச்சமுத்து உடையாரையா அவர்களுக்கும், மற்றும் என்னை இன்று காலை திரையுலகத்தின் ஒரு நண்பனாக மட்டுமல்லாமல் இன்றைக்கு மக்கள் நீதி மையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் கமலஹாசன் அவர்கள் இன்றைய என்ற வந்து என்னை சந்தித்து விட்டு சென்றார். இதை போல என்னை பல முறை இந்து தெரிந்தது காடு படத்தின் தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் என் சிலம்பரசனோடு தோளோடு தோல் நின்று பல முறை என்னை வந்து சந்தித்து எனக்காக இது பண்ணார். திரையுலகத்து அத்தனை நண்பர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிற நேரத்தில் எனக்கு வந்து ஆரம்பத்திலேருந்து எனக்கு சிகிச்சை கொடுத்த அத்தனை டாக்டர்ஸுக்கும் என்னோட நன்றி. பர்டிகுலராக ராமச்சந்திரா மருத்துவமனை, அந்த பேரே நான் ஒரு ராம பக்தன், அந்த ராமச்சந்திரா மருத்துவமனையின் ஐயா வெங்கடாச்சல ஐயா என் மீது காட்டிய அன்பு, அதே போல எங்களுடைய எம்டி செங்குட்டுவன், டாக்டர் முரளிதரன் ஐயாவோட தலைமையில் வினோத் போன்று பல அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவர்களும் பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு சிப்பந்திகளும் என் மேலே காட்டின இந்த அன்புக்கு அளவே இல்லை. எல்லாத்த விட நான் நல்லா இருக்கணும்னு எனக்காக பிரார்த்தனை பண்ணாங்களே ரசிகர்கள், எனக்காக பிரார்த்தனை பண்ணாங்களே என்னோட அபிமானிகள், அவர்களுக்கு நான் இந்த ஜென்மம் முழுவதும் நான் நன்றி செலுத்தின கூட தங்காது, அந்த அளவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மகுடம் வைத்தாற் போல் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, என்னுடைய தாய் கழகம், என் தாய் வீடு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், என்னுடைய அரசியல் ஆசான், என்னுடைய அரசியல் குரு, மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் ஐயா அவர்களுடைய புதல்வர், இன்னால் முதல்வர், மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்பு கூறிய அண்ணன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்னை மருத்துவமனையில் வந்து பார்த்து